ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். தாம் உடன்படிக்கை செய்த ஜனங்களை நோக்கி திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்மை விட்டு விக்கிரகங்களை சேவித்து பாவத்தில் விழுந்து போன ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தியை இங்கு ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். திகையாதே, நான் உன் தேவன். பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. இவர்கள் இருவருக்கும் மத்தியில் பேசுவதற்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது. இந்த மத்தியஸ்தர்கள் தேவனுடைய நீதியை ஜனங்களுக்கும் மனிதர்களுடைய பாவ அறிக்கையை தேவனிடத்திற்கும் தெரியப்படுத்துவார்கள். தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே மோசே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னான். அதன்பின் கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். அதன் பின்பு நியாயாதிபதிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்க தரிசிகள் இதை போன்று செயல்பட்டு வந்தார்கள். வேதத்தில் முதல் முறையாக ஏசாய தீர்க்க தரிசியின் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மெய்ப்பனை போல தன் ஜனங்களை நடத்துவார் என்று இயேசுவின் முதல் வருகை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இனி தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தன் தேவையில்லாதபடிக்கு தேவன் தாமே மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று கர்த்தர் சொல்லி திகையாதே, நான் உன் தேவன் என்று தம் ஜனங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். எதை குறித்து கலங்கி திகைத்து போயிருக்கிறோம்? மனிதர்களை குறித்தா, வியாதியை குறித்தா, தேவைகளை குறித்தா? அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இனிமேலும் சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்ற தேவ சத்தம் நம் செவிகளிலே கேட்பதாக. ஆமேன்.